மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு ஒரு கதையோடு நான், வேதியர்கள் பேராசை, பஞ்சநிதி கதைகள். அதாவது ஒரு ஊரில் ஒரு நாலு வேதியர்கள் இருந்தார்கள், சரியா? அந்த வேதியர்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தாங்க, வறுமையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு நாம் கஷ்டம் எப்படித்தான் விடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் வந்து இந்த கஷ்டத்திலேருந்து வெளியில் வரணும்னா எங்கேயாவது செல்வம் இருக்கும் இடத்துக்கு அதை தேடி நாம் செல்ல வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊரில் ஒரு கடல் பகுதியில் ஒரு முனிவர் வந்து அந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது இவர்களுக்கு தெரிகிறது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நாலு பேரும் அவர்களிடம் செல்கிறார்கள். அவர்களிடம் சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம், உங்களே நாங்கள் சரணாகதி அடையணும், நீங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல வழி சொல்லணும், எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னும் கேட்குறாங்க. கேட்ட உடனே அவரும் அந்த முனிவரும் இவருடைய கஷ்டத்தை கேட்டுட்டு மனசு ரொம்ப வேதனைப்படுறாரு. சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருனா, உங்களுடைய அதாவது ஒவ்வொருவர் இந்த நாலு வேதியர் இருக்காங்களே, நாலு வேதியர் ஒவ்வொருத்தருடைய தலையிலும் திரைச்சீலை, அதை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் வந்து போகிறப்போத ஒரு கடல் மலையெல்லாம் வரும், அதையெல்லாம் தாண்டி அந்த வழியாக நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய அந்த திரைச்சீலை தலையிலிருந்து எந்த இடத்துல விழறதோ அந்த இடத்துல நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான செல்வங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி இவர் எங்களை அனுப்பிவிடுறாங்க. சரி, இந்த நாலு பேரும் அதே போல் அந்த முனிவர் சொன்ன மாதிரி அந்த இதையெல்லாம் தாண்டி இவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது வந்து ஒரு முதல் மனிதரோட அந்த தலையிலேருந்து அந்த திரைச்சீலை கீழே விழுகிறது. விழுந்த உடனே அதை வந்து அவர் தோண்டி பார்க்குறாரு. அந்த இடத்துல காப்பர், அதாவது தாமிர சுரங்கம் அங்கே இருக்கிறது. உடனே சரி, நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சதே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறாரு. பட்ட உடனே பாக்கி இந்த மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் இருன்னு சொல்லிட்டு இவரை விட்டு விட்டு அவங்க மூணு பேரும் இப்படியே நடக்கிறாங்க. இப்படி நடந்து கொண்டே செல்லும் பொழுது இரண்டாம் அவருடைய அந்த திரைச்சிலை தலையில் விழுகிறது. விழுந்த உடனே அவர் அதை தோண்டி பார்க்குறாரு. ஐயோ, நமக்கு ஏதாவது நல்லதாக கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல வெள்ளி சுரங்கம் அங்கே இருக்கிறது. உடனே அவருக்கும் சரி, நமக்கு எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாரு. மிச்சம் இருக்கும் அந்த இருவரும் இவரை இங்கேயே விட்டு விட்டு இன்னும் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போகிற போதே அந்த மூணாவது அவருடைய தலையிலேருந்து அந்த திரைச்சீலை விழுகிறது. விழுந்த உடனே அவர், ஐயோ நமக்கு ஏதாவது நல்லதாக கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த வந்து தோன்றார். பார்த்தா ஒரு சொம்பு நிறைய பொன் கிடைக்கிறது அவருக்கு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிடுறது. ஆகா, நமக்கு வந்து பொண்ணே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாலாவது அவர் கூட இன்னொருத்தர் வந்துட்டுருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து நாம் ஏன் இனிமேல் வந்து அலையணும், நமக்கு தான் இந்த பொன் கிடச்சிருச்சு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சந்தோஷமாக வாழலாம், அதனால் நாம் திரும்பி போய்விடலாம், இன்னும் ஏன் நம்ம வந்து ரொம்ப தூரம் நடக்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு கூறுகிறார். ஆனால் இவர் வந்து அதை கேட்கல. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனால் வைரம் வைடு உரிமெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் போங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கூறுகிறார். இவர் கூறுனா சரி, அவருக்கு என்ன வந்தது, அவர் கூப்பிட்டாச்சு இவர் வரல, அப்போ சரி என்னுடைய வீட்டில் எல்லோரும் எனக்காக காத்திருப்பார்கள், அதனால் நான் செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அந்த பொண்ணை எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இவர் சென்று விடுகிறார். இப்போது இந்த நாலாவது ஒருத்தர் தான் இருக்கார், சரியா? அவர் வந்து நடந்து கொண்டே வருகிறார். ஆனால் அவருக்கு வந்து பசி தாகம் எல்லாம் எடுக்கிறது. எடுத்த உடனே இப்படி கொஞ்ச தூரம் போகிறபோது இவருடைய எதிரில் ஒரு மனிதன் வருகிறார். இவர் வந்து அவரை பார்க்குறாரு. அந்த மனுஷன் ஆனால் அவருடைய தலையில் சக்கரம் ஒன்று சொல்லிட்டே இருக்கு, செங்குருதி அப்படியே அந்த உடம்பில் அப்படியே அவருக்கு வந்து வழிந்து கொண்டு இருக்கிறது. உடனே இவர் வந்து அவர் பக்கத்தில் அந்த மனிதரை பார்த்தோடனே, நீங்கள் யார், ஏன் உங்களுடைய தலையில் இந்த மாதிரி சக்கரம் சுழறதுன்னு இவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சக்கரம் என்ன ஆறுது, இவர் தலையில் வந்து உட்காந்துக்கிறது. உடனே ஐயோ ஐயோ, இது என்னடா, நாம் எதையோ கேட்க போய் எதையோ மாட்டின்ட்டோமேனு இவருக்கு பயம் வருகிறது. வந்த உடனே அப்போ அந்த மனுஷன் வந்து சொல்கிறாரு, அதாவது நீ நடந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கும் பொழுது
உன்னுடைய எய்த்த மாதிரி யாராவது ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால் இந்த சக்கரம் அவங்க தலைக்கு மாறிடும்னு எனக்கு ஏற்கனவே குபேரன் வந்து வரம் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு இந்த மனுஷன் சொல்கிறான். சொன்ன உடனே இவனுக்கு உடனே ஐயோ நம்ம வந்து இப்படி தப்பு பண்ணிட்டோமே இவனை போய் ஏன்டா கேட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ அவன் கேட்குறான், எத்தனை காலமாக இந்த சக்கரம் வந்து உங்கள் தலையிலிருந்து இருந்து கொண்டிருந்ததுன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு காலை வரையெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு பசி தாகம் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறப்போ தான் அந்த மனுஷனுக்கு, ஆமாம் ஆமாம் எனக்கு இப்போ தான் ரொம்ப பசிக்கிறது தாகம் எடுக்கிறது, ஏன்னா அந்த சக்கரம் இவன் தலையில் போயிடுச்சு இல்லையா, அந்த கஷ்டத்தை இப்போ வந்து அவனுக்கு போயிடுச்சு. அப்போ சொல்கிறான், அப்போ தான் இவனுக்கு வந்து பசி தாகம் எல்லாம் எடுக்கிறது. எடுத்த உடனே அவன் சொல்கிறான், நல்ல வேளை ஆனால் அவர் சொன்னார் இந்த வழியில் நீ போகிறப்போத ஒரு பேராசைப்படுத்த ஒரு மனிதன் வருவான், உன்னை கேள்வி கேட்பான், கண்டிப்பாக இது வந்து அவன் தலையில் போயிடும்னு எனக்கு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, அந்த பேராசை மனுஷன் நீ தானே அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே அப்படியே அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், அப்பப்பா நான் வந்து இதுலேருந்து நல்ல வேளை விடுபட்டுட்டேன், எனக்கு இப்போ எல்லாம் பசி எடுக்கிறது தாகம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போய்டுறான். உடனே இவன், ஆஹா நாம் வந்து அதான் பேராசை பெருநஷ்டோனுங்கிற ஒரு வார்த்தையை பலவிதமான கோணங்கள்லேருந்து நான் அந்த கதை மூலம் பார்க்குறேன், அதுதான் உண்மையான ஒரு தகவல் நேயர்களே. அவன் அப்போவே கூப்பிட்டான், இவன் போயிருந்திருக்கலாம்ல, பொண்ணு கிடச்சிது வான்னு அவன் சொன்னான், அப்போவே போயிருந்தால் இந்த கஷ்டத்துக்கு அவன் உள்ளாயிருக்க மாட்டான் இல்லையா. ஆனால் நம்ம பேராசை படும் பொழுதோ கஷ்டமும் நம்மளை சேர்ந்து வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த நீதி கதையின் மூலமாக நான் பார்க்கிறேன். நேயர்களே, இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.